வன்னியர் சங்க சாதி கூட்டத்தில் ஹாரப்பான் கூட்டணிக்குள் வன்னியர் கட்சி இடம்பெறுமா? ஓம்ஸ் தியாகராஜனின் சூசகமான முடிவு வெற்றி பெறுமா? திசைகள் வலைக்காட்சியின் அதிரடி கண்ணோட்டம். நம்பிக்கை கூட்டணி அரசாங்கத்தின் முழு நம்பிக்கையை பெற்ற நபராக செந்தமிழ் செல்வர் ஓம்ஸ் தியாகராஜன் விளங்கி வருவதாக அவரே அப்படி ஒரு அறிவிப்பை அறிவித்துக் கொண்டார். அதனால் அவருடைய தலைமையில் பொதுவாக இந்தியர்களுக்கான புதிய அரசியல் கட்சி தேவை என்ற முன்னெடுப்பில் அது ஏன் வன்னியர்களுக்கான ஒரு கட்சியாக உருவாகக்கூடாது என்று ஒரு மர்ம முடிச்சையும் அவரே போட்டுள்ளார். இந்த அறிவிப்பை அவர் வன்னியர் சங்க ஆட்டுக்கூட்டத்தை ஒட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அம்பலப்படுத்தியுள்ளதால் ஹாரப்பான் கூட்டணியில் ஒரு சாதியை மட்டுமே சார்ந்த கட்சி இடம்பெற முடியுமா என்ற கேள்வி பரவலாக ஹாரப்பான் மட்டத்திலே தற்போது பெரும் சலசலப்பை உண்டு பண்ணியுள்ளது. இதனால் ஹாரப்பான் கூட்டணியில் உள்ள ஜாசேகா கே அடிலானில் இடம்பெற்றுள்ள இந்தியர்களிடையே பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. ஜாசேகாவிலும் அடிலானிலும் இதுவரை எந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்து எந்த கட்சியும் முன்னெடுப்பதை கொண்டிருக்காத போது ஓம்ஸ் தியாகராஜனின் இந்த அதிரடியான அறிவிப்பு ஹாரப்பான் கூட்டணி கட்சிகளிடையே புதிய குழப்பத்தை உண்டாக்கும் என்று தெரிகிறது. வன்னியர் சங்க ஆண்டு கூட்டத்தில் போட்டியின்றி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஒட்டி ஓம்ஸ் தியாகராஜன் இந்த அறிவிப்பை விடுத்ததோடு முன்னைய தேசிய முன்னணி அரசாங்கத்தில் தனது சாதிக்கான முக்கியத்துவம் தரப்படவில்லை என்பதால் அந்த குறைபாட்டை இன்றைக்குள்ள ஹாரப்பான் ஆட்சியில் சரிகட்ட முடியும் என்ற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். அது குறித்து அவர் மேலும் விவரிக்கையில், வன்னியர் சங்கமும் அதன் உறுப்பினர்களும் தமிழ் மலர் நாளிதழ் நிறுவனமும் முன்னைய தேசிய முன்னணி அரசாங்கத்திடம் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஆதரவாக செயல்பட்டதாகவும் எல்லா வகையிலும் உதவி புரிந்ததாகவும், ஆனால் எங்களுக்கென எந்த ஒரு ஒதுக்கீடுகளையும் அதே வேளை மேம்பாட்டு திட்டங்களையும் வழங்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதனால் மீண்டும் மலேசிய வன்னியர் நலன் அபிவிருத்தி சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளதால் வன்னியர் கட்சி அமைத்து அதன் மூலம் தனது சமூகத்தின் மேம்பாட்டுக்கு உழைக்கப் போவதாகவும் அவர் மறைமுகமாகவே கோடிட்டு காட்டியுள்ளார். அவர் அது குறித்து மேலும் விவரிக்கும் போது, வன்னியர் சங்க மத்திய செயலவை பதவிகளுக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் தற்போது நம்பிக்கை கூட்டணி அரசாங்கம் என் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்துள்ளது. குறிப்பாக எனக்கு மிகச்சிறந்த மரியாதையை அக்கூட்டணியினர் வழங்கி வருகிறார்கள். எனவே இந்த தருணத்தில் வன்னியர்களின் தேவையை அறிந்து அதற்கான செயல் திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஓர் அரசியல் கட்சியை தோற்றுவிப்பது மிக அவசியம் என்று அவர் சூசகமாக அடிக்கோடிட்டுள்ளார். அதேவேளை தன்னை சாதி பார்வையிலிருந்து விலக்கிக் கொண்டவர் போல காட்டுவதற்கு ஆசிரியர் செங்குட்டுவன் வீரன் பிரச்சினைக்கு விளக்கம் பெற தரமடைந்துள்ளார். அவை வருமாறு, முன்னதாக கல்வி அமைச்சின் தமிழ் பிரிவு இயக்குநராக நியமிக்கப்பட்டிருந்த செங்குட்டுவன் திடீரென நீக்கப்பட்டது தொடர்பில் பல சர்ச்சைகள் எழுந்தன. குறிப்பாக அவரின் சாதியை பின்புலமாக வைத்து அந்த பதவி வழங்கக்கூடாதென நான் கூறியதாக சிலர் பொய்யான தகவல்களை பரப்பினார்கள். ஒரு சாதிக்காக நான் பாடுபடுவதாகவும் என் மீது குற்றம் சாட்டினார்கள் என்று குமருகிறார். அவர் அது குறித்து மேலும் விவரிக்கையில், நான் வன்னியர் சங்க தலைவராக இருந்த போதிலும் எந்த சாதி பார்த்தும் யாரிடமும் பழகுவதில்லை. தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டிற்கும் ஆலயத்திற்கும் தொடர்ந்து நிதி உதவிகள் வழங்கி வருவதாக அவரே ஒப்புதலும் ஓம்புதலும் தருகிறார். அப்படிப்பட்ட அவர் ஒரு சாதியை மட்டுமே பார்க்காத ஒரு பொது மனிதனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பொதுநிலையாளர்கள்தான். அவரிடமே, உமக்கு எதற்கு சாதியும் சங்கமும் என்று கேட்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? இப்படி ஒரு குழப்பமான ஓம்ஸ் தான் இந்திய சமுதாயத்தின் நலனுக்கு முக்கியத்துவம் வழங்கும் கட்சியாக இந்த புதிய கட்சி செயல்படும் என்கிறார். இந்த சமுதாயத்தின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதும் அவர்களின் தேவைகளை அரசாங்கத்தின் நேரடி பார்வைக்கு கொண்டு சென்று பிரச்சனைகளை உடனுக்குடன் களைவதற்கான செயல் திட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என்கிற இதே ஓம்ஸ் தியாகராஜனுக்கு தனது சாதிக்கான ஒரு கட்சி தேவையா? இந்திய சமுதாயம் ஒரே குடையின் கீழே இதுவரை ஒன்றுபட்டதாக அறுதியிட்டு கூற முடியாத நிலையில்தான் தமக்கான சாதி திமிரை காட்டத்தானே வன்னியன் மற்றவர்கள் எல்லாம் அந்நியன் என்று வகைப்படுத்த வேண்டியுள்ளது. இங்கு எல்லோரும் சமம் என்றான போது அனைவரும் சமத்துவம் பெற்றோம் என்று ஒலிக்க வேண்டிய குரலில் சாதி என்ற ஈனக்குரல் கேட்கத்தான் வேண்டுமா என்ற அழுத்தமான குரல் நாலா பக்கமும் எழுந்து கொண்டிருக்கும் வேளையில்தான் மலேசிய வன்னியர் நலன் அபிவிருத்தி சங்கத்தின் உயர்மட்ட மற்றும் மத்திய செயலவைக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த சனிக்கிழமை நடந்ததாகவும்,
அதில் நடப்பு தலைவர் ஓம் தியாகராஜனை எதிர்த்து யாரும் வேட்புமனுவை தாக்கல் செய்யாததால் அவரே போட்டியின்றி மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதை ஒட்டிய மற்றவர் பட்டியலையும் பார்வையிட்டால் சங்கத்தின் துணைத் தலைவராக திரு கிருஷ்ணன் கோபால், செயலாளராக திரு தகசீலன், பொருளாளராக திரு கார்த்திகேசு, உட்கணக்காய்வாளர்களாக திருவாளர்கள் நடராஜா, சேரன் ஆகியோர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 20 மத்திய செயலவை பதவிகளுக்காக 23 பேர் வன்னியராகவே போட்டியிடுவதால் அதற்கான தேர்தல் மே 19 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே திசைகள் இனி இந்த மண்ணிலே சாதி சங்கங்களையும் சாதி கட்சிகளையும் எவருடைய எந்த சாதியுடைய அடையாளங்களோடு பிரசவிக்க அனுமதிக்கப் போவதில்லை என்ற உறுதியோடுதான் அடுத்த கட்டங்களையும் நகர்த்தி செல்லும் என்பதில் உறுதி கொண்டுள்ளது. திசைகள் வலைக்காட்சி, மக்களின் மனசாட்சி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்.